ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போற பேப்ளேட் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேட், ஆர்சி ஃபைவ் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அந்த பேப்ளேட் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னனே பல பேரும் பஸ்ல இருக்க ரிமோட் கண்ட்ரோல் நினைச்சிருப்பீங்க, நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து மெட்டல் சீரீஸ்ல இருக்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேட். ஸோ இதை பற்றின ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம், அதை கிளைமேக்ஸில் சொல்கிறேன். அது என்னங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு என்ன சொல்கிறது பேட் நியூஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, அது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இந்த பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணி அனல் பிறகு தெரிய விட்டுலாம், உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க இந்த பேப்ளேடு. ரிமோட் கண்ட்ரோலாக வச்சு கண்ட்ரோல் பண்ணால் மாஸ் தான். ஸோ டைலாக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாடே ட்ரிப். ஸோ பாக்ஸு உண்மையிலே ரொம்ப பெருசாக தான் இருக்குது, ஏன்னா இந்த பேப்ளேட் வர்றதுக்கே நமக்கு 15 நாள் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, ஆர்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, லேட்டாக டிலேயாக தான் வந்துச்சு, இல்லாட்டினா நம்ம போன வாரமாக அன்பாக்சிங் பண்ண வேண்டியது. எனிவேஸ் வந்துருச்சு, இப்போ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக பே இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்ன பே தான், பட் எதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எனிவேஸ் இருந்துட்டு போகுது, சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓபன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ், பபுள் ராப்லாம் போட்டு நல்லா சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ரிப்கோடு, ரிப்கோடுக்கு மாடா பபுள் ராப் போட்டிருப்பீங்க. ஓகேடா, இதான் நம்ம பே, பேக்குள்ள ஸ்பாஞ்சு. ஹே, நல்ல பேக்கிங்ப்பா, செம்மையாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் உள்ளே இருக்குதா? ஸோ கீழே அடியிலையும் பபுள் ராப் வச்சுருக்காங்க, அங்கிட்டு இங்கிட்ட எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு. உண்மையிலே பேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே பாக்ஸ் தூக்கி வச்சிடலாம், இப்போ நம்ம பே எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிப்கோட் கொடுத்துருக்காங்க, ஸோ உண்மையிலே நல்ல லெங்க்தான ரிப்கோடு தான். ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே நம்ம கத்தி இங்கே எங்கே வச்சு இதாக இருக்கு. ஃபுல்லாக செல்லு டப்பா அப்ளை ஆயிருக்கா, இதை நான் எங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஓவன் பண்ணியாச்சு கைஸ், கடைசியில் எங்கிட்டிருந்து கட் பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது? ஓகே, ஒரு ரிப்கோட் எடுக்கிறதுக்கு என்ன பாடாகி போயிடுச்சு. ஸோ ரிப்கோட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இந்த சைடு பெண்டாக இருக்குங்க. ஆமாம், அந்த பார்த்தீங்களா ஒரு மாதிரி பெண்டாக இருக்குது. எனிவேஸ் அப்படியே மூலையில் வச்சிடலாம், நல்ல ஒரு லெங்க்தான ரிப்கோடு தான், நங்கூர மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மலையில் வச்சுருவோம். அடுத்து நம்ம பேப்ளேடு ஸ்பாஞ்ச் ஓகே எடுத்துடலாம். ஸோ இதான் நம்ம ஆர்சி சிஸ்டம், ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணிடுவோம் இதையும். ஸோ உண்மையில் வேற லெவல் கைஸ். ஸோ இது ஒரிஜினல் டக்காரா டோமி ப்ராடக்ட், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் டோமி அப்படின்னு எழுதியிருக்காங்களா, இது டகாரா டோமி ப்ராடக்ட் தான். ஸோ ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண பே அப்படின்னு சொல்லலாம், பட் நான் ஒரு இந்தியன் செல்லர்கிட்டேருந்து ஓஎல்எக்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஏன்னா இந்த ப்ரைஸ் பேயோட ப்ரைஸ் வந்து 2500 அப்படின்ட்டு இருந்துச்சு. எனிவேஸ் இதை அப்படியே மூலையில் வச்சுருவோம். அடுத்து நம்ம பே எடுத்துடலாம், இதாங்க நம்ம பே, மெட்டல் பே பார்ப்போம். மெட்டல் பேங்கிறாங்க, வெயிட் கம்மியாக இருக்குது என்னன்னு தெரில. ஸோ திஸ் இஸ் ரிமோட் கண்ட்ரோல் பேகசஸ் பேப்ளேடு தான், வேறு எந்த பேப்ளேடும் கிடையாது. உண்மையிலே பேகசஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் என்னடா அது? ஹே, ஆனால் ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருங்க, மெட்டல் பேப்ளேட் மாதிரியே தெரியல. இங்கே கொடுத்துருக்கிறது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஃபைபர் மாதிரி இருக்க ஒரு பிளாஸ்டிக்கு, ரொம்பவே லோ குவாலிட்டியாக இருக்குது. நான் இதை வீடியோவில் பார்க்கும்போது மெட்டலாக இருக்கும் தான் நினச்சேன், ஏன்னா நம்ம யூஸ்வலாக மெட்டல் பேப்ளேட்ஸ் எல்லாம் மெட்டலில் தானே இருக்கும், இதனால் சம்மந்தமே நம்ம பிளாஸ்டிக்கில் இருக்குது, பஸ்ட்டை விட வெயிட்டு கம்மியாக இருக்குங்க. அடா பாவிகளா, ஏமாத்திட்டாங்களா, இல்லை இப்படித்தான் இருக்குமா உண்மையிலே ஒன்றும் தெரிலையே. ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் சிஸ்டம்லாம் ஒரிஜினல் தான். ஸோ எனிவேஸ் தான் இங்கேயே போட்டிருப்பாங்க, இந்த ஜாப்பனீஸில் எழுதியிருக்காங்க, பட் என்ன எழுதிருக்காங்கன்றது தான் புரியலை. ஜப்பான் போய் நான் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்து வாசிக்கிறேன்டா. வேறு என்ன இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது என்னது ஏபின்னு போட்டிருக்கு, இது என்னன்னு தெரில. ஸோ மிச்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ஆன் பண்ணுற சுவிட்சு, ஆஃப் பண்ணுற சுவிட்சு, இந்த ஏபி இருக்குது, இங்கேயும் ஏபி இருக்குது, இங்கனுக்குள்ளேயும் ஏபி இருக்குது பேலையும். ஸோ இது எதுக்காண்டின்னு தெரில, எனிவேஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ பே உண்மையிலே நல்லா இருங்க. ஸோ ரிப்கோடு வந்து இதில் ஜாயின் பண்ணுறது, ஆமாம் இந்த இதில் ஜாயின் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ், இப்போ ஏதாவது லான்ச் பண்ணி பார்ப்போமா.
இந்த மாட்டில் ஓகே லாக் ஆகிடுச்சு. 3 2 1 லெட் இட் ரிப். ஸோ ஆக்சுவலாக பேலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் என்னென்னா லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. நான் நினச்ச மாதிரி கிடையாது, பட் இந்த பே உண்மையிலே ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு பேப்ளேட இதை டிஃபீட் பண்ணிடுனா பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான பே பார்த்தீங்களா. அப்போ தான் முடிஞ்சு. ஸோ ரிமோட் கண்ட்ரோலை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான்ப்பா சொல்கிறேன், ரிமோட் கண்ட்ரோல் பேப்ளேட்னு தானே சொன்னேன், கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறே ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்ளேடுக்கு பேட்டரி இல்லை. அண்ட் அது மட்டுமே ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த பேப்ளேடு ஒர்க்கே ஆகாது கைஸ். என்னடா சொல்கிற, ஒர்க்கே ஆகாத பேப்ளேடா பார்த்தீங்களா. உங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கா, நான் இது ஒர்க்காக தான் தெரிஞ்சே வாங்கியிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேப்ளேடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் முன்னாடி இருந்துச்சான், பட் இப்போ வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு காரணம் தெரில. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை வந்து சரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறலாம் தெரில. ஸோ அடுத்து வர வீடியோஸில் முடிஞ்சால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இதை சரி பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் வாங்கலாமா வேணாமா, கெட்டு போயிருக்கே அப்படின்னு நினச்சி டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதெல்லாம் ரேர் பே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மெட்டல் பேவி வச்சிருக்கதே வந்து ஒரு விதமான ஒரு ரேரான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம எப்படி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாங்கிட்டேன். ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா உண்மையிலே நல்ல விஷயம், பட் ஒர்க் ஆகலாட்டி கோவிந்தா கோவிந்தா தான். ஏன்னா அமௌண்ட் அவ்வளோ வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா இது அந்தளவுக்கு சண்டை போடுறதுக்கு ஒர்த்தான பேப்ளேடும் கிடையாது, மற்ற மெட்டல் பேப்ளேட்ஸ் கூட. ஏன்னா இது மெட்டலே இல்லைங்க, பிளாஸ்டிக். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது உண்மையிலே எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, இது பிளாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வேணா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா AAA சைஸ் பேட்டரி போடுறது அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெட்டல் துருப்பிடிச்சு போன மாதிரி இருக்குங்க, இந்த க்ரீனிஷ் கலர் பார்த்தீங்கன்னா. ஸோ சர்க்கியூட் போர்டே கெட்டு போச்சான்னு தெரில, என்னன்னு தெரில. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பொறுமையாக, அதை ஒரு வீடியோவே பண்ணலாம், எப்படி எந்த லெவலில் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே அடுத்து பே எடுப்போம் கைஸ். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, இதுதான் சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ளே ஒரு பேட்டரி போடணும், ஆல்ரெடி ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது, இதுவும் ஒர்க்கிங் பேட்டரியா அப்படின்னு தெரில, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்க ரெண்டு பேட்டரியை காணும், இந்த பேட்டரியை வச்சு தான் நான் இந்த மாதிரி கடையில் புது பேட்டரி போடணும். மேபி புது பேட்டரி போட்டால் கூட இது ஒர்க் ஆகலாம், பட் தெரியலை. இவங்க பேட்டரி போட்டும் பார்த்தேன்னு சொன்னாங்க, அது ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஓகே, இதை திறந்து பார்த்தா தான் தெரியும் சிஸ்டத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, இதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் பழைய ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் அந்தளவுக்கு ஒரு ஓல்டு. ஏன்னா இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே கிடையாது இந்த கம்பெனியில், முன்னாடி இருக்கதான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி இது கிடைச்சாலும் மிட்வேக்காக இருக்கிற கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது சில பேர்கிட்ட இருக்குது. பட் இது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பட் இது ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். ஸோ மாட்டி வச்சுருவோம். ஸோ கைஸ் மாட்டியாச்சு. உண்மையிலேயே பேப்ளேட் பார்க்குறதுக்கு நல்லா இருங்க. இந்த பேப்ளேட் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கிரிப்பில் மாட்டுறதுக்கு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிரிப்பில் மாட்டி பார்ப்போமா. நம்மக்கிட்ட ஒரு கிரிப் இருந்துச்சு, மெட்டல் கிரிப்பு, மெட்டல் லான்ச்சர் கிரிப். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பக்காங்க, செம்மையாக சூட் ஆகுது, பட் கொஞ்சம் லூஸாக இருக்குது, பிரச்சனை இல்லை, அதை நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ உண்மையிலே ரொம்ப பெருசாக வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஒரு லான்ச்சராக இருக்குது. 3 2 1 தேடி சொல்லி அடி. ஸோ ரிப்கோடு வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரிப்கோடும் கிடையாது, மேபி வளைஞ்சதுனாலே கூட இருக்கலாம் தெரில. ஒரு சும்மா லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த பேப்ளேட சும்மா இப்படி வச்சு தான் பேலட் பண்ண முடியும், ரிமோட் கண்ட்ரோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அது பேட்டரியும் இல்லை, உள்ள பார்ட்ஸு உடஞ்சி போயிருக்கானு தெரியலை, அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு நாள் அதை உட்காந்து திறந்து பார்ப்போம் கைஸ். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மெட்டல் பேப்ளேட கூட இதெல்லாம் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம மெட்டல் பேப்ளேட்ஸ் எடுத்து சண்டை போட்டு பார்ப்போம், அப்போ தெரிஞ்சிடும். ஸோ ரே ஸ்ட்ரைக்கர் லான்ச் பண்ணலாம் கைஸ். 3 2 1 நெத்தி அடி சொல்லி அடி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால தான் ரொம்பவே செம்மையாக அடி வாங்குது. அந்தளவுக்கு வெயிட் இல்லாதனால டக்குன்னு விழுந்துருவான், அந்தளவுக்கு பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ரே ஸ்ட்ரைக்கரே ஆல்ரெடி ஒரு வெயிட் கம்மியாக இருக்கா பேப்ளேடு, அதை விட வெயிட் கம்மின்னா பார்த்தீங்க, இது வெயிட்டே இல்லைங்க. சும்மா பஸ்ட்டு பேப்ளேட் அளவு கூட வெயிட் இல்லை, ஏன்னா இதில் மெட்டல் பார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பேப்ளேடுக்கு பஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் சுத்தமாக மெட்டலே கிடையாது, இந்த ஸ்க்ரூ வேணால் மெட்டல்னு சொல்லலாம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு பஸ்ட்டு பேப்ளேட வச்சு சண்டை போட்டு பார்ப்போம்.
3, 2, 1, let it rip. Okay, la guys, 3, 2, 1, let it rip. Wow, Sam, this Pegasus win பண்ணிருச்சு உண்மையிலே வேற லெவல். So guys, actually அந்த beyblade பாத்தீங்கன்னா இத நம்ம சரி பண்ணா மட்டும் தான் இந்த beyblade-ஓட full power எடுக்க முடியும். Remote control வச்சு control பண்ணா unlimited-ஆ சுத்தும் அப்படினு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. So பார்க்கலாம் இந்த beyblade சரி பண்ணிட்டு எந்த லெவல்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு. So அவ்வளவுதான் guys, இந்த unboxing முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த beyblade-ஐ உண்மையிலே சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க குடுக்குற ஓவர் கமெண்டும் எனக்கு ஒரு பூஸ்ட் குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு அதுல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரி ஓகே, அதை விட்டுருங்க. ஸோ மறக்காம அப்படியே நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கைஸ், see you on the next video. This is crafted by டபா மண்டை. ஐயோ, ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கு, கெட்டு போயிருக்குங்கிறாங்க. அதை வேணா நான் டொப்பு டொப்புன்னு போடுறேன். எனிவேஸ், பூத்து நாப்பில் வைப்போம். ஸோ டாடா கைஸ்.